பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க பாவம், அவங்க தள்ளப்பட்டாங்க, அவங்கள வந்து கொண்டு போய் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் செக்ஸ் ஒர்க் பண்றவங்க அவங்கள பர்சனலா கேட்டா மட்டும்தான் தெரியும் எதுக்காக அந்த தொழில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல கருத்துக்கள் உண்டு. சோ அந்த மாதிரி கருத்துக்களை நம்ம இப்போ கேட்போம். வேலைக்கு போன சமயம் கொத்தனாருடன் நான் இந்த தொழிலுக்கே வந்திருக்கேன். எனக்கு இந்த தொழில் பிடிச்சிருக்கு. கொத்த வேலையில 100 ரூபாய் கிடைச்சு இன்னைக்கு வந்து 500 வாங்கியாங்க. அன்னைக்கு வந்து 100 ரூபாய் தான் உண்டு. அந்த 100 ரூபாய் வச்சு என்னை பிள்ளை வளர்க்க முடியல, என் புருஷனோட நோயை பார்க்க முடியல, என்னை என்னைக்கு பார்க்க முடியல. அதனால நான் இந்த தொழில் என்ன பிடிச்சிருந்து நான் இந்த தொழுக்கு வந்தேன். இப்போ இந்த தொழிலில் வந்து என பிள்ளை தமிழ் மீடியம் படிக்கிறது, என பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும், என பிள்ளை இங்கிலீஷ் பேசியதுன்னு கேட்கணும் அந்த ஒரு ஆர்வத்தோட என பிள்ளை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சேன். இன்னும் பேங்க்ல வேலை பார்க்க என மகளை வீடு கட்டி கொடுத்தேன். நான் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்னோட உடம்பை நான் பாதுகாத்து எனக்கும் சேமிப்பிச்சு வச்சுட்டு நான் இன்னைக்கும் என் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் வரை நான் என்னோட விருப்பத்துக்கு நான் இந்த தொழில் செய்யறதான் செய்வேன். ஆறு சொன்னாலும் நான் மாற்றவே மாட்டேன். இது என்னோட விருப்பம். யாருக்கு கட்டுப்பாடுக்கும் நான் இல்லை. என்னோட விருப்பத்துக்கு என் காலம் இருக்கும் வரை நான் இந்த தொழில் செய்வேன். உடல் ஆரோக்கியம் இருக்கும் காலம் வரை. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, நான் மதுரையிலேருந்து வரேன். நான் ஒரு பழு தொழில் செய்யும் பெண் தான். என்னோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன யார் இந்த தொழிலில் நீ பண்ணணும், இதில் உனக்கு நிறையா இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. என்னோட சுய விருப்பத்தோடு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட சுய விருப்பத்தோடு தான் நான் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கேன். நான் வேலையை பார்க்குறேன். எனக்கு எப்போ இதில் டைம் கிடைக்குதோ என்னோடய குடும்பத்தையும் நான் இதன் மூலயமா பார்த்துக்கலாம். என் பையனுக்கு தேவையானது பண்ணலாம், என் வீட்டுக்கு தேவையானதை நான் பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு எந்த மன உறுதி எனக்கு இந்த வேலையில் கிடையாது. மற்ற வேலைக்கு நான் போனேன்னா அந்த வேலையில் உண்டான இது என்னன்னு நான் அதை யோசித்து அதை இது நான் பண்ணணும். இதில் எனக்கு எந்த உறுத்தலுமே இல்லை. எனக்கு தோன்றப்போ நான் அந்த வேலையை பார்ப்பேன். வீட்டில் இருக்க வேலையும் எனக்கு நிறைய டைம் கிடைக்குது இதனால். ஸோ அதனால நான் இந்த வேலையை விரும்பி நேசிச்சு பண்றேன். இந்த வேலையை நான் ஏன்னா மற்ற இடத்துலலாம் போய் நீங்க கௌரவமா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நீங்க வந்து கௌரவமா 10 பாத்திரம் தேய்ச்சி கூட நீங்க பழைக்கலாம், நீங்கே இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு சொல்லுவாங்க. 10 பாத்திரம் தேய்ச்சி பழைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அவங்களையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பழைக்க வேண்டியிருக்கு. இப்போ 10 பாத்திரம் தேய்ச்சி போற நேரத்தில் வந்து நான் அந்த ஹவுஸ் ஓனரை வந்து சந்தோஷப்படுத்தணும், அது வந்து ஃப்ரீயாக பண்ணணும். அவர் எந்த காசும் கொடுக்க மாட்டார். நான் தான் உனக்கு வேலை கொடுத்துருக்கனே, என்னை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். சப்போஸ் வந்து ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிட்டா எவர் தான் வந்து கெட்டவ, அவர் வந்து ரொம்ப நல்லவர், அவரை வந்து நான் வந்து பாலியல் இச்சைக்கு தூண்டிட்டேன் அப்படின்ற பழியை எங்கள் மேலே போட்டு தான் அவங்க வந்து தப்பிச்சுப்பாங்க. ஸோ இது ஏன் நாங்கள் நேசித்து செய்கிறோம், நாங்கள் எங்களுக்கு பிடிச்சி நாங்கள் சந்தோஷமாக செய்கிறோம் அப்படின்றதுக்கு காரணம், நாங்கள் அங்கே போய் அவர் அந்த வீட்லேயே நாங்கள் வந்து கௌரவமாக வேலை செய்யணும்னு நினச்சாலும் எங்களை கௌரவமாக வேலை செய்ய விடுறது கிடையாது. ஸோ நான் அந்த போலியான ஒரு கௌரவத்துக்காக அங்கேயும் போய் அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக நான் துணிஞ்சு ரோட்டுக்கு வந்து நான் என்னோட உடலில் என்னோட உரிமை, நான் ஒரு விலை நிர்ணயம் பண்ணி இந்த தொழிலை ஏன் செய்யக்கூடாதுன்ற உறுதியான ஒரு மனநிலையில தான் நாங்கள் இப்போ இருக்கோம். ஸோ அதுதான் எல்லாருமே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. இப்போ இன்னொருத்தரோடதையும் கேட்போம் நம்ம. வணக்கம். மாலை மதியானம் வணக்கம். என் பேர் ஜெயா, நான் மதுரையிலிருந்து வரேன். ஐ எம் செஸ் ஒர்க்கர். இது சொல்றேன்னா நான் கேவலப்படல வெக்கப்படல, ஏன்னா என் மன ஆத்ம திருப்தி அதில் தான் இருக்கு. அதனால நான் அதை பண்ணுறேன். இதில் எவ்வளோ பேர் சொல்லுவாங்க நீங்கள் ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க, இந்த வேலை பார்க்க வேணான்னு. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் சாகுற வரைக்கும் இந்த வேலையில் தான் இருப்பேன். நான் சாகுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு தண்டை பார்த்துட்டு தான் சாவேன். அதனால நான் வந்து கேவலப்படல வைக்கப்படல. ஒருத்தவங்க அடிக்கடி சொல்லிக்கொடுப்பாங்க இந்த டைலாக்கை, நான் சாகுறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தண்டை பார்த்துட்டு தான் நான் சாவேன். ஏன்னா அந்தளவுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோம், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், பசங்களை நல்லா படிக்க வைக்கிறோம், நகை நட்டு எடுக்கிறோம், இடம் வாங்கி போடுறோம், வீடு கட்டுறோம், எங்களுக்குன்னு சேமித்து வச்சுருக்கோம். இப்போ வீட்டு வேலைக்கும் போனோம்னா அங்கே இருக்க வீட்டை அவுச்சு போன
நீயோ திருப்திப்படுத்தணும். புருஷனுக்கு தெரியாம பொண்டாட்டியே என்ன பண்ணணும், என் புருஷன்கிட்ட நீ பேசினா உன் முடிய அறுத்துருவேன், உன் மூக்கு அறுத்துருவேன், உன் காதை அறுத்துருவேன்னு சொல்லுவாங்க. அந்தாலும் என்ன சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து நீ படுக்கலைனாலும் உனக்கு வேலை கிடையாது பெரியம்மா. அப்ப என்ன பண்றது, ரெண்டு பக்கத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறது. போலியான ஒரு வாழ்க்கை வாழறது பதிலே நான் இப்படித்தான் வாழ்ந்துட்டு போறதுல வந்து சந்தோஷம் நிறைய இருக்கு. மிக்க நன்றி, வாய்ப்பு வாழ்த்துருக்கு. ஸோ அடுத்தது, பெண்கள் மட்டும்தான் பாலியல் தொழில் செய்வாங்க அப்படின்னு கிடையாது. பாலியல் தொழில் எல்லா பெண்மை அப்படின்னாலே அங்கே வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் தான் நடக்குது. அது ஒரு ஆண் வந்து கொஞ்சம் பெண்மையாக இருந்தால் கூட அவங்க மேலே வன்முறை நடக்கிறது தான் செய்யுது, பாலியல் ரீதியாக. ஸோ வெறும் பெண்களுக்கு மட்டும்தான் இது நடக்குது, இந்த பாலியல் வன்முறைகள் அப்படிலாம் கிடையாது. எந்த இடத்துலலாம் பெண்மையை பார்க்குறாங்களோ அந்த இடத்துலலாம் வந்து ஆணாதிக்கத்தை செலுத்தி அவங்க பாலியல் சுரண்டல்களில் ஈடுபட்டு தான் வராங்க. அதே மாதிரி தான் இப்போ எத்னிக் கை இல்லை இப்போ டிரான்ஸ்ஜெண்டர் இந்த மாதிரி மக்கள் கூட வந்து பாலியல் தொழிலை விரும்பி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட குரல்களையும் நம்ம கொஞ்சம் கேட்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் கார்த்திக், நான் சென்னையிலிருந்து வரேன். இப்போ நிறைய பார்த்து பேசியிருப்பாங்க, பெண்கள் மட்டும் தான் பாலியலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய அவங்க தான் பேசிட்டு இருந்தாங்க. ஆண்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்போ ஆண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆக்சுவலாக கேன்னு எல்லாருக்குமே தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு, மென்ஸ் ஊ ஹாவ் செக்ஸ் வித் மென், அதை எம்எஸ்எம் சொல்லுவாங்க. ஒரு ஆணோட வந்து உடல் வைத்துக் கொள்ளுங்களை தான் எம்எஸ்எம் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஓகேவா, இப்போ வந்து நான் ஒரு ஆணோட உடல் செக்ஸ் வச்சுருக்கேன்னா எனக்கு பிடிச்சிதான் நான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. நான் என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒன்று ஒன்று இருக்கும். நான் இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணும் சொல்லிட்டு, நான் யார் கூட படுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும், கரெக்டா? எஸ் ஆர் நோ? கைதட்டி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெண்மையாக நானும் சரி என்னன்னா நம்ம வீட்டுக்காக வந்து உழைச்சி சம்பாதிச்சு தான் நான் கொடுக்கணும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு கம்பெனிக்கு அதுக்காக நான் போனேன், ஆக்சுவலாக அபிகா முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு அக்கௌண்ட்ஸ் போகும்போது என்னென்னா, நீனா ஒரு பெண்ணை மாதிரி பேசுகிற, நடப்பதை ஒரு பெண்ணு மாதிரி நடக்கிற சொல்லிட்டு அவங்க நிறைய புல்லிங்னஸ் ப்ளஸ் வந்து என்ன செக்ஸ் ஹராஸ்மெண்ட் நடந்தது. என்னென்னா இது நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினச்சி வந்தாலும் ஆஃபீஸில் போனால் இந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, சரி ஓகே நம்ம செக்ஸ் ஒர்க்காகவே இருக்காமே சொல்லிவிட்டு நாம் முடிவு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது அது நான் பிடிக்காதெல்லாம் பண்ணல, ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிதான் படித்தேன், ரொம்ப பிடிச்சிதான் நான் அந்த செக்ஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஒரு ஆண் கூட செக்ஸ் பண்ணும்போது என்ன அது என்ன எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியாது, பட் ஆனால் வந்து அது புரியும் போது தான் நிறைய விஷயங்கள் தான் தெரிய வரும். அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அது அனுபவிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ பெண்கள் மட்டும் தான் பாலியலில் வராங்கன்னு சொல்லிட்டு இல்லை, ஆண்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கான ஆப்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, அதில் கிரிண்டர் லொக்கோட்டோஸ் சம்திங் நிறைய இருக்குது, ஓகேங்களா. அதுலேயே வந்து அவங்களே டேரெக்டாகவே கூப்பிடுவாங்க, ஓகே நான் ஃப்ரீயாக இருக்க வரீங்களா சொல்லிட்டு அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஓகே எவ்வளோ பே பண்ணுறது அந்த மாதிரியான இருக்கும்போது எக்ஸ் ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு அது வந்து ஒரு முன்மாதிரியாகவும் இருக்குது. அதனால் வந்து நான் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அதில் வந்து பெருமையாக கொள்கிறாங்க. தேங்க்யூ. செக்ஸ் ஒர்க் ஏன் வந்து இப்போ பாலியல் தொழில் வந்து குற்றமா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க சாதி மக்களோ இல்லை ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களோ வர்க்க ரீதியாக ஆதிக்கத்தில் இருக்கிறவங்களோ ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு செக்ஸ் ஃப்ரீயாக வேணும். அவங்களுக்கு செக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக வேணும். காசு கொடுத்து நான் உங்கள்கிட்ட செக்ஸ் வாங்க, காசு கொடுத்து நான் உனக்கு காசு கொடுத்து பொருளாதார லெவலில் கொஞ்சம் உயர்த்திட்டேன்னா நீ என்ன பேசுவேன், என் உடம்பு என் உரிமை அது இதுன்னு பேசுவேன். நான் உன்னை வந்து ஃப்ரீயாக செக்ஸ் வாங்கினேன்னா இதை யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா உன்னை பற்றி வேற யார்கிட்டையாவது நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளோ ஓப்பனாக நம்ம எல்லாம் வந்திருப்போம். எங்களை பற்றி யார்கிட்டையாவது சொல்லு, நாங்களே சொல்கிறோம். ஸோ அப்போ உன்னால் என்ன சுரண்ட முடியாது, உன்னால் என்ன வந்து ஃப்ரீயாக செக்ஸ் எடுத்துக்க முடியாது, அந்த ஒரு பயத்தினால தான் இன்னமும் செக்ஸ் ஒர்க் தப்பு, செக்ஸ் ஒர்க் பாவம், செக்ஸ் ஒர்க் பாவமாக கூட இருக்கட்டும் தப்பாக கூட, ஏன் வரீங்க தப்பான வேலைக்கு நீங்களாம், எனக்கு வணக்கம். எனக்கு திருத்தமான தோழி என்ற அமைப்பில் இருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஒரு பார்ட் டைமாக செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். மேபி இந்த இடத்துல நான் வந்து இங்கே உட்காரத்துக்கும் செக்ஸ் ஒர்க்கும் எனக்கு ஒரு கருவியாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் டிரான்ஜெண்டர்ஸ் மோஸ்ட்லி தெரியும், என்னதான் ஒரு பொண்ணு இருந்தாலும் வீட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு பையனை வீட்டில் வச்சுருந்தாலும் டிரான்ஜெண்டர்ஸ்னால் அப்படி இல்லை.
அவங்களோட ஃபெமிலியன் தெரியும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் இருந்து வேறு ட்ரிப் பண்ணுவாங்க. அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ண முடியும், படிக்கணும் படிக்கணும்னு ஆசை இருக்கும், எவ்வளோ இருக்கும், சொசைட்டியில் வந்து வாழணும், சாப்பிடணும், தூங்கணும், அத்தியாவசிய தேவை எல்லாமே நிறைவேற்றிப்போம். அதுக்கும் வந்து செக்ஸ் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப உதவியாக தான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் படிச்சிருக்கேன், ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு, நான் படிக்கிறதுக்கும் சரி வரத்துக்கும் எனக்கு செக்ஸ் ஒர்க் தான் உதவியாக இருந்துச்சு. பி ஃப்ரங்க், இதே காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிக்கும்போது ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் இருந்தோம், காலேஜுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு போனோம், எவ்வளோ விஷயம் இருக்குது. வீட்டிலே சாப்பிட்டாங்க, வீட்டுலேருந்து கேட்க முடியும், என்ன பண்ண முடியும், நான் காலேஜ் முடிச்சுட்டு 3 மணிக்கு இருந்தால் 5 மணிக்கு காலேஜ் முடியும், 5 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிடும், 5 to 8 கமர்ஷியல் செக்டர்லேருந்து தான் இருந்தோம். அது மூலிமா வர பணத்தை தான் வச்சு எங்களுக்கு ஃபெமினிசி ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நாளுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாமே வந்து இந்த சமுதாயம் வந்து என்ன தான் வந்து பாப்போம் பந்தம் அது இது எல்லாம் பேசினால மணி என்ற ஒரு சக்கரத்தில் வந்து சுற்றிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு எங்கள் ஃபேமிலி வந்து எங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, பண்ணுறதுனால ஏதோ எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் வீட்டுக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த உதவி பண்ண ஆள் இல்லாத பட்சத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், ஏதோ மணி கொடுக்குறோம், ஏதோ பண்ணுறோன்றது வீட்டில் கொஞ்சம் ஏற்றுக்கிறாங்க. ஸோ செக்ஸ் ஒர்க் மூலிமா வந்து என்னை நான் ஷைன் பண்ணிக்கலாம், என்னை நான் டெவலப் பண்ணிக்கலாம். அதே டைமில் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் செக்ஸ் ஒர்க்கை என்னோடய பார்ட் டைமாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது என்னோடய சந்தோஷத்துக்காக இருக்கும் சரி, என்னோடய மணி தேவைக்காகவும் அது இருக்குது. செக்ஸ் ஒர்க் பண்ணுறது வந்து குற்றம், அது பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்கிறதுல ஒரு தப்பான கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். வாய்ப்பளிச்சுட்டு ரொம்ப நன்றி. இப்போது இந்த மாதிரி இருக்கிற டிரான்ஸ் பீப்புளெலாம் வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்களுக்கு வேறு இது இல்லைன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ டிரான்ஸ் பீப்புள் வந்து நிறைய இடத்துல வேலை கொடுக்க முன் வராங்க, ஆனாலும் செக்ஸ் ஒர்க் ஏன் பண்ணுறாங்க, சில பேர் ரொம்ப மனசுக்கு பிடிச்சி பண்ணுறாங்கன்னா அந்த அவங்களுக்கு நாங்கள் வந்து சும்மா ஒன்றையும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களும் எங்களுக்கு சும்மா காசு கொடுக்கறது கிடையாது. அவங்க பொண்டாட்டி கூட டெய்லியும் படுக்க வேண்டியதானே, அவங்க பொண்டாட்டி கூடவே இருக்க வேண்டியதானே, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தானே எங்ககிட்ட வரோம் இல்லையா. இப்போ ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு பொம்பளை நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்கணும், அதெல்லாம் குற்றமா? அது பிடிச்சி ஜெயிலியா போடுறீங்க? கிடையாது. அப்படிதான் எங்களை இருக்க சொல்றாங்க. எப்படியாவது சும்மாவே நீங்க பண்ணிக்கோங்க, நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். நீங்க காசெல்லாம் கேட்காதீங்க, காசு கேட்டீங்கன்னா உங்களை பிடிச்சி நாங்க ஜெயில போடுவோம். எங்களுக்கு தேவை ஃப்ரீ செக்ஸ், அது உங்ககிட்ட இருந்து தான் கிடைக்கும். அதனால நீங்க செக்ஸ் ஒர்க்கு இந்த ஒர்க்கு இந்த மாதிரி உரிமைகள்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் வரவேற்கிறீங்களா? இதை என்னோட பாடி, நான் வந்து ஒரு ஒரு சின்ன உங்கள் மேலே ஏதாவது ஒரு சின்ன சின்ன கீறல் பட்டால் நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? இல்லை உங்களை விருப்பம் இல்லாமல் ஒருத்தவங்க உங்களை வந்து தொடுறாங்க, உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதுக்கு ஒரு விலை வைக்கிறோம், அவ்வளோதான். இந்த விலையை கொடுத்துட்டு நீ ஏதாவது பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு. என்னை வந்து நீ தொடுற அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு என்னோட பாடிக்கு இவ்வளோ விலை அப்படின்னு நாங்கள் வைக்கிறோம். அதை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பாலியல் தொழில், அது வந்து ப்ராஸ்டிடியூஷன், அந்த மாதிரி விபச்சாரம்னு ஒரு முத்திரையை குத்தி எங்களை ஓரமாக தள்ள பார்க்குறீங்க. இனி அது கிடையாது, எங்கள் உடல் எங்கள் உரிமை. என் உடலை நீ தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ காசு கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு பேர் வந்து விபச்சாரம் கிடையாது, செக்ஸ் ஒர்க். அது நீ சமையல்காரங்கக்கிட்ட அவங்களோட திறமையை வாங்குற அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கான காசு கொடுக்குற. நீ வந்து நெசவாளிக்கிட்ட போய் அந்த திறமையை வாங்குறேன்னாக்கா அதுக்கான காசு கொடுக்குற. செக்ஸ் ஒரு கலைப்பா, அந்த திறமையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அந்த அதை உங்களுக்கு காட்டுறோம், அந்த சந்தோஷத்தை அடையாமல் நீ போக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கான விலையை தான் நாங்கள் கேட்குறோம். அது வந்து விபச்சாரம் கிடையாது, அதுக்கு ஒரு மாற்று பெயர் வைக்க வேண்டாம். நாங்கள் எங்களோட வேலையை செய்கிறோம், எங்களோட வேலைக்கான கூலி. இவங்க இந்த வேலையை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் வரீங்க இல்லையா. அதுலேயும் உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணணும். நாங்கள் ரோட்டில் நிற்கும் போது இது நல்லா இல்லை, இது இதுக்கிட்ட போயிட்டேன், ஒரு நாள் அதுக்கிட்ட போயிட்டேன், நீ வா அப்படின்னு சொல்லி நீ செலக்ட் பண்ணி கூப்பிடுறேன். செலக்ட் பண்ணி கூப்பிடுற போது நீ அதுக்கான வேலையை கொடுத்து தானே பார்க்கணும். அது எப்படி உனக்கு விபச்சாரம் ஆகும்? உன் வீடு தேடி வந்தே நாங்கள் விபச்சாரம் பண்ணுறோம், எங்கள் இடத்த தேடி நீ வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுற இல்லையா. ஸோ செக்ஸ் ஒர்க் இஸ் அ ஒர்க், இதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நான் இன்னமும் செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் வந்து ரோட்டில் போய் நிற்கல, ஆன்லைனில் பண்ணுறேன், பிகாஸ் என்னால் வந்து உடம்பு முடியலன்ற காரணத்தினால. ஆனால் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், நான்
பாலியல் தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. இதில் நிறைய கேள்விகள் இருக்கும் உங்களுக்கு, ஃபீல் ஃப்ரீ. நல்லா இப்போ கை தட்டா மாதிரியே நீங்கள் உங்கள் கேள்விகளை எங்கள் மேலே தூக்கி போடுங்க, அதுக்கு பதில் சொல்ல தயார். நீங்கள் செக்ஸ் ஒர்க்கில் இன்வால்வ்டாக இருக்கும் போது உங்களுக்கு கன்சென்ட் இல்லாமல் ஒரு சில பேர் ஒரு விஷயங்கள் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? ஹவு டு யூ ஹேண்டில் தட்? இந்த விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அது பணம் கொடுத்து வந்தாலும் ஏன் அனுமதி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி ஹேண்டில் பண்ண, அந்த அதுக்கு உண்டான மெத்தடு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவனை எங்க தொட்டா எங்க மறைவான் மசிவானே எங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கை வச்சா எங்க கட்டுப்பட்டு ஆகுவான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவனை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா அவன் எங்க வலிக்கு வந்துடுவான். இல்லடி செல்லும், இல்லடி தங்கம், இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கு வலிக்கும், எனக்கு வலிக்கிட்டே செல்லும், அடுத்து நீ வந்தா நான் எப்படி உன்கிட்ட படிப்பேன்லாம் பேசுவான். ஏன்னா எங்களுக்குன்னு அந்த நேரத்தில் வந்து ஒரு மெத்தட் மாதிரிக்கு வச்சுருப்போம். சுருக்கமாக சொல்லப்போனால் அவன் பண்ணுறப்ப அவன் கீழே பண்ண எங்கள் இதில் விட்டு பண்ணுறானோ இல்லை கீழே தொடையில் வச்சு பண்ணுறான்னு கூட தெரியாத அளவுக்கு கூட மெத்தட் வச்சுருக்கோம். வலிக்காமையும் பண்ணுவோம், வலிச்சும் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு தேவை வந்து எனக்கு பின்னாடி பண்ணணும்ப்பா, நீ பின்னாடி காட்டு, நான் உனக்கு இவ்வளோ ரூபா தருந்தனாலும். ஏன்னா நான் இன்னைக்கு நான் அப்படி பண்ணதில்லை, நான் சொல்லிடுவேன், ஓப்பனாகவே சொல்லிடுவேன். இங்கே பாருப்பா, புருஷ முன்னாடி மாதிரி இருக்கணும் ஆசைப்படியா என் கூட? அந்த நேரத்துக்கு நான் உனக்கு பொண்டாட்டி தான், நீ வந்து என்னட்ட இருக்கிறேனா இது பண்ணணும் அது பண்ணணும் மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதடா. அடுத்து நீ என்ன என்னை தேடி வர மாதிரி நீ வச்சுக்கணும்னு நான் சொல்லிடுவேன். தேங்க்யூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, பொதுவாக இந்த மாதிரி செக்ஸ் ஒர்க்கில் இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி, முதல்ல நெகோஷியேட் தான் பண்ணுவோம். ஏன்னா கிளையண்ட்டை நம்ம அந்த மாதிரி துரத்த முடியாது இல்லையா. யாராவது வரவங்க எப்படி ஒன்றா அவங்களோட டிசைன் பொறுத்து தான் வருவாங்க. இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்போ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உடனே காட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம அவங்க அந்த கிளையண்ட் போயிடுவாங்க நம்மளுக்கு. ஸோ அது கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அவங்க முடியலனா தான் நம்மளோட வலிமையை அவங்க மேலே கொடுக்க முடியும். விருப்பம் இல்லாமல் பண்ணும்போது நாங்கள் கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா எங்களுக்கு வலிக்கும், இல்லை நீ இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி, நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி யார் எந்த மார்க்கெட்டிங்கில் பொய் இல்லாமல் இருக்கு சொல்லுங்கள். எல்லா தொழிலும் நேர்மையாக நடக்கும் நினைக்கிறீங்களா? ரெண்டு கேள்வி. முதல் கேள்வி வந்து கடந்த ஆண்டு 377 தீர்ப்புக்கு அப்புறமா பாலியல் தொழிலில் குறிப்பிட்டு ஆண்கள் பாலியல் தொழில் செய்யறது ஏதாவது மாற்றம் இருக்கா, அது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து பாலியல் தொழிலில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து பாலியல் தொழில வந்து மற்ற தொழில் மாதிரி வச்சு அதுக்குள்ள ஹைராக்கி மே ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க கீழன்னு இருக்கிறச்சு, நம்ம பாலியல் தொழிலில் செய்யற அந்த கம்யூனிட்டிக்குள்ள எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? 377 செக்ஷன் வேற, பாலியல் தொழில்ன்றது வேற. பாலியல் தொழில் உலகம் முழுக்க வந்து தப்பாக தான் பார்க்கப்படுது. 377 பாவம் இவங்க ஏதோ இவங்க ஆசை இவங்களோட ஈர்ப்பு சம்பந்தமான விஷயம். 377 பாலியல் தொழிலையும் நம்ம ஒன்றா சேர்க்க முடியாது. 377 அப்படின்றது என்னோட மனசுக்கு யார் பிடிச்சிருக்கு, நான் காதல் பண்ணுறேன், அவனுக்கு என் மேலே ஆசை இருக்குது, எனக்கு அவன் மேலே ஆசை இருக்குது அப்படின்றத பொறுத்து. ஒரு ஆணாக இருந்தால் சேம் செக்ஸ் அட்ராக்ஷன், இல்லை கேர்ளாக இருந்தாலும் சேம் செக்ஸ் அட்ராக்ஷன், இல்லை பை செக்ஷுவல், இந்த மாதிரி ஜெண்டர் செக்ஷுவாலிட்டி பற்றின ஒரு தீர்ப்பு தான் 377. அந்த 377 பாலியல் தொழிலுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பாலியல் தொழிலே பண்ணி ரெண்டு பேர் மாட்டியிருந்தாலும் போன வருஷத்துக்கு முன்னாடி, சாரி ஆசையிலேயே ரெண்டு பேர் செக்ஸ் பண்ணி அவங்க போலீஸால் பிடிக்கப்பட்டிருந்தாலும் அது பாலியல் தொழில் இல்லை 377 அவங்க செக்ஸ் ஒர்க்கிலையும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தால் அதை பாலியல் தொழிலாகவும் கருதலாம், 377 கருத முடியாது இல்லையா. அது வந்து செக்ஷுவாலிட்டி பற்றின இஷ்யூ, அதுவும் இதுவும் இது கிடையாது. ஆனால் இப்போ முன் வந்திருப்பாங்க நிறைய. ஏன்னா நம்ம ஒரு ஆணோட ஆண் செக்ஸ் பண்ணுறதோ பெண்ணோட பெண் செக்ஸ் பண்ணுறதோ குற்றம் இல்லைன்ற ஒரு தைரியமான நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ பாலியல் தொழில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆயிருக்கலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து ரோட்டில் இப்போ வர்றது கிடையாது. இப்போலாம் நிறைய எல்லாருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குப்பா, எல்லாமே ஆன்லைனில் அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன்லேயே ஈஸியாக நடக்குது. கிரைண்டர்னு ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்கத்தில் யார் இருக்கா எனக்கு
கே யார் இருக்கான், மொட்டை மாடியில் எவனோ இருக்கிறான், கீழே எவனோ இருக்கிறான், 12 மீட்டர் 10 அடி தூரத்தில் இவன் இருக்கிறான். சரி, இவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணலாம், ஹாய் நீ ஃப்ரீயா இருக்கே, உனக்கு ரூம் இருக்கா, நாங்கள் வந்துருக்கோம், யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கே தெரியாது பாலியல் தொழில் எப்படி இருக்கு அந்த கேன் அவங்களை பொறுத்த வரைக்கும். அது வந்து இந்த பிராத்தல் ஹோம்ல தான் அதிகமான எக்ஸ்பிளாய்டேஷன்ஸ்லாம் நடக்கும். இங்கே இந்த சோனா காட்சி, இந்த மாதிரி புதுவார்பேட்டை, அந்த மாதிரி வருஷங்களுக்கு கீழே இருக்கிற பாலியல் தொழிலாளிகள் கீழே தான் நடக்கும். அதை பற்றி நீங்கள் பெண் பாலியல் தொழிலாளிகள் பற்றி நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பிளாய்டேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அவங்களுக்கு கம்யூனிட்டிக்குள்ளே என்ன எக்ஸ்பிளாய்டேஷன் இருக்குது, உங்களுக்கு யாராவது காசு வாங்கிட்டு ஏமாத்துறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள். கம்யூனிட்டியில் ஏமாத்து நடக்குது. ஏன்னா நான் இப்போ ஒரு வீட்டில் வந்து தொழில் வச்சு நடத்தேன்னா, நம்ம கூட இருக்க மக்கள் தானே பயங்கரமான சுரண்டல் வேலை காட்டியாங்க. ஏன்னா இப்போ இப்படி காசு உண்டாக்கியா, அவன் இப்படி காசு உண்டாக்கியா, இனி இப்படி காசு உண்டாக்க விடக்கூடாது, இப்படி ஏர்டெல் மாட்டி விடணும், அந்த மாதிரி மாட்டி விடுறதுல இந்த இப்பொழுது நடந்துட்டுதான் இருக்கு. முன்னாடி வந்து நிறைய இருந்தது, அது வந்து இந்த குறைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு கிடைச்சிட்டு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருது. இப்போ வந்து மீண்டும் அந்த மக்கள் வந்து ஒரு சில புதுசாட்டு இறங்கின மக்கள் தான் வந்து இப்போ வந்து சுரண்டிட்டு இருக்காங்க. அல்லது வந்து ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருந்தது, பிராத்தல் ஹோம்ஸ்லாம் இங்கேயும் கூட அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ வந்து நிறைய விழிப்புணர்வு செக்ஸ் ஒர்க் பற்றி நிறைய கம்யூனிட்டிக்கே நிறைய விழிப்புணர்வுகள்லாம் வர ஆரம்பிச்சுது. அதனால அதுலேருந்து இவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராயிட்டாங்க. இப்போ புதுசாக வர ஆட்கள் வந்து அந்த மாதிரி மக்கள் கிட்ட மாட்ட தான் செய்கிறாங்க, அது கொஞ்சம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி காண்டம் பற்றி அவங்களுக்கு சொல்லுவோம்னா, இது யூஸ் பண்ணால் உனக்கும் சேஃபு எனக்கும் சேஃபு, இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இது நீ கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இது யூஸ் பண்ணாட்டின்னா நான் உனக்கு என்னோடய சர்வீஸை நான் தரமாட்டேன். என்னோடய சர்வீஸ் வேணும், நான் வேணும்னு நீ நினச்சேன்னா இதை கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த அந்த டைம் வரும்போது நாங்கள் காண்டம் நாங்களே மாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செக்ஸே வச்சுக்குவோம் அவங்ககிட்ட. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த இதுவும் பண்ணுவோம், பட் மேலே மேலோட்டமாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். பட் அந்த டைம் வரும்போது செக்ஸ் வைக்கிற அந்த டைம் வரும்போது அந்த காண்டமை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செக்ஸ் வைப்போம். இப்போ வந்து காண்டம் இல்லாம போனாலும் தங்கத்தை கொண்டு கொட்டேன், பணத்தை கொண்டு கொட்டேன்னு காண்டம் இல்லாம யாருமே போற கிடையாது. அவங்க பணம் அவங்க கிட்ட தான் இருக்கு, எங்க பாதுகாப்பு எங்க முக்கியம், அதனால நாங்க காண்டத்தோட தான் நாங்க பயன்படுத்துவோம். இமெயில் காண்டம் வந்து ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க சேஃப்டி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சேஃபோட தான் பண்ணிட்டு இருக்கோம். சில பேர் வந்து சொல்லுவாங்க காண்ட போட்டால் வந்து எனக்கு அது உணர்ச்சியே இல்லை சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க எங்ககிட்டே. காண்ட போட்டு ஒரு ஃபீலே கிடையாது. அந்த டைமில் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, காண்ட போட்டு நிறைய நேரம் பண்ணலான்டா சொல்லிட்டு, அட்லீஸ்ட் அவன் 1 ஹவருக்கு 5 கொடுத்து வரானா 3 ஹவர்ஸ் கூட பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி மைண்டை வந்து அவன் கிரியேட் பண்ணுவான். ஆக்சுவலாக ஓ 3 ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாமா சொல்லிட்டு அவன் பண்ணும்போது அப்போ காண்ட வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் அவன் சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்லாத அவங்களுடைய சப்போஸ் எனக்கு எதாவது செக்ஸ் ஒர்க்காக இருக்கேன், எனக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் உனக்கு வந்துடும்ல சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க வந்து மைண்டு சேஞ்ச் பண்ணி காண்டம் வந்து யூசேஜ் பண்ண வைப்போம். கட்டுப்பாடு இல்லாத மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து அவங்கள சொல்லி மனசிலாக்கி வச்சுட்டு நாங்கள் பாத்ரூமில் போய் ஃபீமேல் காண்டம் போடுவோம். நாங்களே எங்களுக்காக ஃபீமேல் காண்டம் போட்டுட்டு அடுத்து அவங்களுக்கு வந்து நாங்கள் செக்ஸ் வைக்க கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஃபீமேல் காண்டம் போடுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இல்லாத மாதிரியே காண்டம் இல்லாத மாதிரியே ஃப்ரீயாக இருக்கும். நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு டிபி ஹெச்ஐவி டெஸ்ட் எடுத்துக்கிடுவோம், 3 மாதத்துக்கு ஒரு டிபி எடுத்துக்கிடுவோம், ஃபுல் உடம்பு மெடிக்கல் செக்அப்பில் தான் வச்சுருப்போம். ஏன்னா எங்களுக்குன்னு வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இருக்குது, அங்கே போய் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் பார்ப்போம், பாலியல் நோய்க்கு டெஸ்ட் பார்த்துக்குருவோம், உடம்புல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்குருவோம். அதனால் ஃபுல் செக்அப்பில் தான் இருப்போம். ஆணோரை எப்படி நீங்கள் வச்சுக்கி அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் கஷ்டமாக இருந்தேன். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு பாத்ரூமு போவோம், வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம், அவங்க வருவாங்க, பாத்ரூமுக்கு போன பிற்பாடு பெண்மோர் அப்படின்னு அது வந்து காசு போட்டு வாங்குறாங்க, அது தனியாக இருக்குது. ஆண்மோர் வந்துங்கிறது பெண்மோருங்கிறது இருக்குது.
அது வந்து என்ன பண்ணணும்னா பாத்ரூமுக்கு போவோம். போன உடனே ஃபீமேல் கண்டம் சட்டுன்னு வரோம், ஃபீமேல் கண்டம் தான் பாத்ரூம் போகிறோம், இரு ஒன்று கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாத்ரூம்ல அவங்களுக்கு தெரியாதவே நாங்கள் வச்சுக்கிட்டு வந்துடுவோம். அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, அதுக்கு மேலே நாங்கள் வந்து சரி நாங்கள் செக்ஸ் வச்சுக்குவோம். அதனால் அவங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் என்ன செஞ்சோம். ஆனால் அப்படியே அந்த செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் அந்த ஃபீமேல் காண்டா ஒரு ஆளுக்கிட்ட தான் அந்த ஒன்று தான் செக்ஸ் வச்சுக்கணும். அது மாதிரி ரெண்டு பேருக்கிட்ட அதை வச்சோம்னா நம்மளுக்கு தவறு, அது வைக்கக்கூடாது. ஏன்னா அது பாதிக்க வரும், அந்த ஒரு ஆளுகிட்ட மட்டும் செக்ஸ் வச்சுட்டு அதை எடுத்து கிட போட்டுடணும். அந்த என்ன வந்து இந்த ரெண்டு பேர் வராங்கன்னா அந்த ஆணும் அதை வச்சு நம்ம செக் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் அதில் இந்துப்பட்டது நம்மளுக்கு எதோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்து அப்படி செஞ்சுக்கோம். தெளிவாக தெரிஞ்சிருக்கோம், எவ்வளோ ஒர்க்கிங் கிளாஸ் ரொம்ப லோ லெவலில் இருந்தால் கூட ஹெச்ஐவி பற்றியும் காண்டம் பற்றியும் எல்லாம் கிளியராக இருக்கிறாங்க செக்ஸ் ஒர்க்கர். ஸோ செக்ஸ் ஒர்க்கரால் ஒரு இன்ஃபெக்ட் கூட ஆகாது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். யாரால் ஆயிரும்னா எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப் மேலே இந்த குடும்ப குத்தி விளக்குங்க, நாங்கள் வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றுறோம், அப்புறம் வந்து மறைமுகமாக கேஸ் காரணம் இல்லை கொரியர் காரணம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலே அவங்களுக்குலாம் ஃபீமேல் காண்டம்னாலும் என்னான்னு தெரியாது, காண்டம்னாலும் என்னான்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கிட்ட இருந்து தான் இன்ஃபெக்ட் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது எங்களோட கருத்து. நாங்கள் எவ்வளோ அவேராக இருக்கோம் பாருங்கள், எல்லாரும் தானே வந்து சொல்கிறாங்க காண்டம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டீங்க, அஞ்சு பேரும் வந்து பதில் சொல்கிறாங்க. இப்போது ஹெச்ஐவி ப்ரிவிலேஜ் இது ப்ரிவிலன்ஸ் வந்து யாராக அதிகமாக இருக்குதுன்னு கவர்மெண்ட் சொல்ல, ஐயோ இவங்க பாலியல் தொழிலாளி இவங்களால தான் அதிகமாக கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒவ்வொரு செக்ஸுக்கும் காண்டம் யூசேஜ் என்ஷூர் பண்ணுறோம், பிகாஸ் எங்களோட பாடி எங்களோட எங்களுக்கு முக்கியம், அதனால எங்களோட பாதுகாப்பு. அதுவும் அதே மாதிரி எங்களோட கிளைண்ட்டோட சேஃபும், கிளைண்ட் ஒழுங்காக எங்களை மாதிரியே எத்தனை ஊருக்கு போயிட்டு எத்தனை பேர்கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறாங்க எங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஸோ நம்மளும் உஷாராக இருப்போம், அவங்களையும் உஷார்படுத்துவோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் குடும்பங்களை பற்றி சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் கேள்வி என்னென்னா, இப்போது நீங்கள் இந்த தொழில் பண்ணுங்க வந்து இந்த தொழிலில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால உங்கள் குடும்பத்தில் உங்களை எப்படி பார்க்குறாங்க நீங்கள், அது நீங்கள் வந்து நிறையா காசு கொண்டு வரீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய உங்களுடைய அரவணைப்பு எப்படி இருக்குது, குடும்பமாக உங்களை அரவணைக்கிறாங்களா, அது முதல் கேள்வி. ரெண்டாவது வந்து இது வந்து செக்ஸ் ஒர்க் அப்படின்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி லீகலைஸ் பண்ணி செக்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உங்கள் குடும்பம் உங்களை எப்படி அரவணைக்கிறாங்கிறதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க, மிக்க நன்றி. எனக்கு நான் வந்து இந்த தொழில் பண்ணுறதுனால வந்து எங்கள் வீட்டாளுங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, நல்லா செலவு பண்ணுவேன், போனே என்ன எல்லாம் சொல்லுவாங்கன்னா பணக்கார அத்தை வந்துட்டா, எப்போவே வரப்போ 10,000-20,000 கொண்டு வருவா, நல்லா செலவு பண்ணுவா, தேட்டருக்கு கூட்டிகிட்டு போவா, பார்க் கூட்டிகிட்டு போவா, நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போவா, சாப்பிட எல்லாம் வாங்கி கொடுப்பான்னு நினைப்பாங்க. சமயத்தில் வந்து நான் வந்து பேப்பரில் சென்னையில் வந்து ப்ரெஸ் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நான் பேசினேன், நான் வந்து ஒரு பாலியல் தொழிலாளின்னு பேசினேன். பேப்பர் மதுரை வரைக்கும் வந்துச்சு, எங்கள் வீட்டாளுங்களாம் பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க நீ இந்த தொழில் தான் பண்ணுறேன்னு சொன்னேன். அம்மையில நான் சொன்னேன், நான் வந்து இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் வந்திருக்கீங்க, நான் அதில் தான் வேலை பார்க்குறேன்னு தெரியும்லத்த, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேட்குறீங்க, நீ இல்லை நீ வேலை பார்க்குற பிள்ளைன்னு தான் தெரியும், நீனும் ஒரு பாலியல் தொழிலாளின்னு எனக்கு தெரியாதுன்னாங்க. நான் அதான் சொன்னேன், என்னை மதித்து என் தொழிலை மதித்து, தொழில்னா என்னோட செக்ஸ் ஒர்க்கர், நான் வந்து ஒரு பாலியல் தொழிலாளி, என் தொழிலை மதித்து என்னை சேர்த்துக்கிட்ட 4 சொந்தம் இருந்தால் போதும், மித்தவங்களாம் என் கவலை ஆயிட்டோன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பேன், அதை பற்றிலாம் கவலை இல்லை, அவங்களால எனக்கு இன்கம் கிடையாது, என்னால் தான் அவங்களுக்கு இன்கம், அந்த மைண்ட் செட்டில் வாழ்ந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு தெரிஞ்சால் தெரியட்டு, எனக்கு தான் தெரியுதுன்னா போதும், அதை பற்றி என்ன கவலை. அதான் சொல்லி, ஆமாம் நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன், இப்போ என்னத்த உங்கள் வீட்டுக்கு நான் வருமா வரேனம்மா வாமா, நாங்கள் எனக்கு அது நான் சொன்ன வந்துச்சா என்ன பிரச்சனை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹாப்பி. தேங்க்யூ. இந்த தொழிலில் இருக்கிறது யாருக்குமே தெரியாத இருந்து தெரியாது, நம்ம இந்த பணத்தில் தான் மகளை கட்டி கொடுத்து மகளை வீடு வச்சு கொடுத்து மகளை பிள்ளைங்களை படிப்பிக்கிறது, இங்கிலீஷ் மீடியத்தில் ரெண்டு பிள்ளைங்களை படிப்பிக்கிறது, இந்த பணத்தில் நான் படிப்பிக்கேன், வேறு வருமானம் வேறு உழைப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த பணம் எப்படி வருது, இவ்வளோ எங்கேன்னு வருது, யாருக்கு
குடிக்க மாப்பிள்ளை இல்லையே இவளுக்கு யார் என்ன செய்யணும்னா கேள்வி எனக்கு கேட்டது. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து சிஏஎப் உன்னோட நிறுவனத்தில் வந்து ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிற மக்களுக்கு வந்து ஒரு தொண்டு நிறுவனம் இருக்குது, அதில் வந்து மக்களை வந்து ஆஸ்பத்திரிக்கு இந்த பாலியல் நோயை பற்றி பேசி அவங்களுக்கு மருந்து வாங்கி கொடுக்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு இல்லையே, ஒரு நாள் லால்ஜில் நான் இறங்கி வர்றது எனக்கு அண்ணன் பார்த்தான், அண்ணன் பார்த்து கேட்டான் நீ லால்ஜில் வந்து, நான் லால்ஜில் நிறுவனத்தில் போனோம் அதனால நான் லால்ஜுக்கு போனேன், நான் தொழில் செய்ய போகல, நான் லால்ஜுக்கு நிறுவனத்து தான் கொண்டு போனேன் அப்படியே அண்ணன் பிடிச்சிட்டேன். என்னோட படுத்து எழுப்பி போறவன் என் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன், அவன் என்னோட படுத்து எழுப்பி போயிருக்க 2000 வாங்கிட்டு போறான், அதில் நான் மாட்டிக்கிட்டேன். பிறகு நான் அதுக்குற என்ன வீட்டில் இருந்து எல்லாருமே காய் வச்சாங்க, எல்லாரும் ஒதுக்குனாங்க, யாருக்கு நான் வேண்டாம், ஆனால் என்னோட காசு இன்னைக்கு எல்லாரும் தேவைப்படுது. இன்னைக்கு 1000 தருவேன், 2000 என்ன பிள்ளை காலேஜ் படிக்க காலேஜில் ஃபீஸு கட்ட வழியில் தருவேன். நான் விவசாரி, இந்த விவசாயி பண்ண உங்களுக்கு தேவையில்லை, தரவே மாட்டேன்னு சொல்லி அப்படியே ஒதுக்கிட்டேன். என் மகளும் தெரியும், என் மகள் என்ன சொல்லியானா, அம்மையிட தோடு அம்மா செய், நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இருந்தால் போதும், நான் தானே உனக்கு வெள்ளம் ஊத்தணும், வேற யாரும் உனக்கு வெள்ளம் ஊத்தண்டா. என் மரும என் மகளோட புருஷன் கூட அறியலை இன்னும் இதுவரை, இன்னும் அந்த மதிப்பு மரியாதை எனக்கு இன்னும் மருமகன் வச்சிருக்கான், மகளும் மட்டும் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது. நான் இந்த தொழில் செய்ய இன்னைக்கு நானும் செய்ய எனக்கு வீட்டில் வரவங்களுக்கு வந்து நான் இடம் கொடுக்கேன், இது நான் செய்துட்டு இருக்கேன், இன்னைக்கு வேறு யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்போ காசு எதுவும் கேட்டால் நான் வண்டியில் ரெண்டு டூவீலர் எடுத்து போட்டிருக்கேன், பிள்ளைங்களுக்கு டிரைவ் படிப்பிச்சு கொடுக்க போகிறேன்னா தெரியும், ஆனால் என்ன செய்யாதுன்னு தெரியாது. அந்த நிலைமையில இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பேர் புகழோடு இருக்கு, எங்கள் என் அண்ணன் குடும்பம் தான் என்னை ஒதுக்கி வச்சுருக்கு, வேற யாரும் என்னை ஒதுக்கல, நல்ல பேரும் புகழோட நான் இருக்கேன். வாங்கல ஏன் உடம்ப விற்கிறேன், என் உடம்ப படுக்க வச்சு நான் சம்பாதிக்கிறேன், அடுத்த மக்கள் என் வீடு இடம் கேட்குறது அதில் என்ன காசு சம்பாதிக்கிறது, நான் ஓப்பனாக இருப்பேன். இன்னும் யாருக்கு நான் இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என் மகளை கட்டி கொடுத்தாச்சு, இனி யாருக்கு நான் பயப்பட வேண்டிய தேவையே கிடையாது, ஃப்ரீயாக இருக்கேன். நீ நார்மலாக என்ன சுத்தணும், நார்மலாக இன்னைக்கு உங்களை போல உள்ள மக்கள்கிட்ட பேசணும், ஜாலியாக இருக்கணும், டான்ஸ் கழிக்கணும், பாட்டு பாடணும், கொண்டாடணும், இதுதான் என்னோடய மைண்டு தவிர வேற ஒண்ணுமே இல்லை, ஹாப்பியா இருக்கணும் இது மட்டும்தான். ஏன்னா ஒரு மகளுக்கு பற்றிதான் கவலையோட இல்லை, இப்ப அந்த கவலையுமே கிடையாது, என் மருமகன் பொண்ணு போல பாக்குறேன், அதுல பிரச்சனையே இல்லை. நினைக்கலாம் ஒரு இல்ல இந்த மாதிரி ஆர்கனைஸ் ஆயிட்டா கூட என் வயசாயிடுச்சு எல்லாம் தேவையும் முடிஞ்சிச்சு, அதனாலதான் இவங்க சொல்றாங்க, நான் சொல்லுங்க தைரியமா. அப்போ கடமையெல்லாம் முடிக்கலன்னா இவங்க சொல்ல மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கலாம், அது சொல்ல மாட்டோம் அப்படின்றது கிடையாது. எங்களை நம்பி குழந்தைகள் இருக்காங்க, அவங்களோட எதிர்காலம் இந்த இந்த சொசைட்டியில் பாலியல் தொழிலாளினா அவ்வளோ கௌரவமானது இல்லை அப்படின்றது காரணத்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தால் தான் அவங்க சொல்ல மாட்டாங்களே ஒழிய அவங்க வெளியாக தான் இருக்கிறாங்க. அவங்க இப்போ சொன்னாங்க யாருக்கிட்டையும் நாங்கள் 10 ரூபாய் வாங்கலை 5 ரூபாய் வாங்கலை, அதுதானே கௌரவம். நான் வந்து பாலியல் தொழில் செய்யலை அப்படின்றது கௌரவமா? நான் யாருக்கிட்டையும் இனமா வாங்கல, எந்த காசும் நான் இனமா வாங்கல, நான் சம்பாதிச்சு நான் என்னோட வாழ்க்கையை நடத்துறேன், யாரையும் டிபெண்ட் ஆகி இல்லை அப்படின்றது தான் அந்த வரும். எனவே உங்களோட கேள்விகள் போலீஸ் என்ன பண்ணாங்க அதெல்லாம் இன்ஜினியரிங் கூட கலந்து போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருப்பாங்க, மேபி அடிப்பாங்க, சாலையில வந்து தீ வச்சு
போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கும். எஸ்ஐஏ வருவான், வந்து எங்ககிட்ட அவரை உடலுறவு வச்சுட்டு என்ன சொல்லுவான், ஏய் நீ கோர்ட்ல போய் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, நீ வந்து நாங்கள் படுக்கல சும்மாதான் கஞ்சா கேஸ் சாரா கேஸ் போட்டோம், அப்போ அவங்க என்ன கேட்குறாங்களோ ஜட்ஜி என்ன கேட்குறாங்களோ அதுதான் நீ ஆமா சொல்லணும். நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம், எங்ககிட்ட செக்ஸ் வச்சுட்டு வந்து எங்க மேல எதுக்கு கேஸ் போடுற, ஏன் போடுற அப்படின்னு தான் நாங்கள் பேசுவோம். என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு, போலீஸ் பண்ணக்கூடாது நீங்க அப்புறமேட்டு வாங்க அப்படின்னு சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு 12-1 மணிக்கு அவர் வர சார், நீங்க எந்த நேரத்துல வந்து கேட்டு போனீங்களோ இன்னும் போனியா அவ்வளவு சும்மா தான் சார் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒண்ணு தட்டு கழிப்போம். ஆனா சில நாட்கள்ல அந்த நாங்கள் துன்புறுத்தல்களை அனுபவிச்சு தான் இருக்கிறோம். ஸோ நிறைய நாங்கள் வந்து அவங்கள மீறிய நம்ம என்ன அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா, அதனால வந்து அவங்க ஒன்று அடிப்பாங்க இல்லைன்னா இந்த மாதிரி செக்ஸ் வச்சுப்பாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா எங்களோட கிளைண்ட்டுங்களை அடிப்பாங்க. எங்களோட கிளைண்ட்டுங்களை அடித்து அவங்க கையில் இருக்க பணத்தை போய் நீங்கள் பாருங்கள் அவன் என்ன நினச்சிப்பான், இது வந்து நம்மளை இது வந்தால் கூப்பிட்டு செக்ஸ் ஒர்க்குக்கு கூப்பிட்டு இது வந்து நம்மளை மாட்டி விட்டுருச்சு அதனால இதுகிட்ட போகவே கூடாது. நமக்கு தொழில் எப்படிலாம் கெடுப்பாங்க தெரியுமா போலீஸ், ஒன்று எங்களோட செக்ஸ் வச்சுருப்பாங்கன்னா வேறு எந்த கிளைண்ட்டையும் வச்சுக்க முடியாது முடியாதபடி, அதுவும் அது இல்லாமல் எங்களோட கிளைண்ட்டெல்லாம் அந்த இடத்துல வந்து துவச்சி விட்டுருவாங்க. ஸோ அந்த இடத்துல போனால் போலீஸ் பிடிச்சிடும் பொழுது அதனால் இது வேணால் வேறு ஏரியாவுக்கு போனால் அங்கே போயிடுவாங்க கிளைண்ட்டுங்களாம். ஸோ இந்த மாதிரினா நீங்கள் செக்ஸுனா செக்ஸ் ஒர்க்குனா ரோட்டில் போயிட்டு இல்லை லாட்ஜில் போயிட்டு இல்லை ரூமில் போயிட்டு வெறும்னே நாங்கள் வந்து பெனிட்ரேட்டிவ் செக்ஸ் தான் வச்சுக்கிறோம், அது மட்டுமே செக்ஸ் கிடையாது, செக்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, பிடிஎஸ்எம்னு நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள் அது எவ்வளோ விதமான செக்ஸ், அதெல்லாம் குடும்பத்தில் கிடைக்காது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும், அதனால தான் எங்களை தேடி வராங்க அவங்க. எந்த பொண்டாட்டியும் பிடிஎஸ்எம் செக்ஸ்லாம் ஏற்றுமெண்டா இந்த மனுஷனே பைத்தியமாக சைக்கோ பொழுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இதில் சேர்த்துருவாங்க, அது எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். செக்ஸ் ஒர்க்கில் நிறைய விதங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் ஸ்பெஷலாக இதெல்லாம் பண்ணுறதுனால நாங்கள் செக்ஸ் ஒர்க்கர்னு பெருமையாக சொல்லிக்கிறோம். போலீஸ் வந்து பிடிக்க நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட படுக்கலைன்னா என்ன செய்வாங்கன்னா, ஏன் இன்னைக்கு நீ நைட்டு வந்து எங்ககிட்ட படுக்கலை, நாங்கள் கூப்பிட்ட டயத்துக்கு நீ வரல, உன் மேலே கஞ்சா நாங்கள் செய்கிறது என்னமோ பாலியல் தொழில், ஆனால் அவங்க போடுறது கேஸ் என்னன்னா கஞ்சா கேஸு சாராய கேஸு, ஏன் அது போய் கேஸ் போடுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் அடிமையா போலீஸ்காரங்களுக்குலாம் படுக்கணுமா, கேஸ் போட்டால் இந்த கேஸ் போட்டு எங்களுக்கு நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோன்னு சொல்லுவோம், அப்படி இல்லை நீங்க வந்து எங்ககிட்ட படுக்கணும்னு சொல்லுவாங்க, நாங்க படுக்க முடியாதுன்னு சொன்னா உடனே கஞ்சா கேஸ் சாரா கேஸ் போடுறோம், அது சாத்தியமா? போலீஸ் பத்தி கேட்டீங்க, வனுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவங்க பேசினது போலீஸ் இண்டிவிஜுவலா அவங்களை ஹாரஸ் பண்ணின விஷயம், பட் நீ இந்த ஸ்டேட் ஹாரஸ்மெண்ட் பத்தி அண்ட் போலீஸ் வந்து ஸ்டேட் ஹாரஸ்மெண்டோட கிரைம் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸோ இப்போ at the state level, at a political or at a structural level, sex work வந்து abolish பண்ணணும் அப்படின்னுதான் ஒரு மைண்ட் செட், sex work வந்து immoral, sex work வந்து abolitionist approach தான் state point. ஸோ அந்த abolitionist approachோட prime instrument police. இதை எப்படி operationalize பண்ணுவாங்கனாக்க போலீஸ்காரங்களுக்கு மாசம் மாசம் டார்கெட் இருக்கு, நீங்க இவ்வளவு பேரை பிடிக்கணும் அப்படின்னு டார்கெட் இருக்கு அவங்களுக்கு, நீங்க இவ்வளவு பேரை செக்ஸ் ஒர்க்ல பிடிக்கணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேரை பிடிக்கணும் அப்படின்னு வேற எதுலயோ சொல்லுவாங்க, இவங்க இவங்க போட்டு பிடிச்சு கஞ்சா கேஸு சாராய கேஸு ரொட்டு கேஸு ரோஸ்ட் கேஸுன்னு போட்டுட்டு வருவாங்க. ஸோ in addition to the individual conflict with police and the individual violence and harassment they face from police as sex as individual sex workers, there is organized violence by the state where police is the prime tool of implementing that violence. Adhe kaaranathinala da idhu munnadi na solliten ரியல் எஸ்டேட் மாஃபியா வந்து அங்கங்க அங்கங்க போய் லேண்ட் கிராப் பண்றாங்க, பாம்பேல நடக்கிறது, பூனால நடக்கிறது, டெல்லியில நடக்கிறது, பீட் தெம் அப் அண்ட் த்ரோ தெம் அவுட், ரைட், புலீஸ் இஸ் யூஸ்ட்
அண்ட் வாட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் திஸ் இதில் ரொம்ப எனக்கு தெரிஞ்ச ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் சொல்கிறேன். வேற என்ன வார்த்தை சொல்லணும்னு தெரியல. போலீஸ்காரங்க ஆம்பளைங்களாகவும் இருந்தாலும் சரி பொம்பளைங்களாகவும் இருந்தாலும் சரி தனிப்பட்ட அவங்க தனியாக போய் பேசி பாருங்க சார் இந்த மாதிரி நடக்கிறது இது நம்ம சமுதாயத்தில் ஸ்டாண்டர்டாக நடக்கிறது இது ஒன்றும் பெரிய தப்பு ரைட்டுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இது இப்படி தான் அப்படிங்கிறச்சு ஏற்றுப்பாங்க. பட் நீ ஒரு குரூப்பாக அப்ரோச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அவங்க வந்து இது ரொம்ப தப்பு தே ஸ்பீக் த லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட் வீடே இல்ல ஒழுவுது என் வீடு வீடு மாத்துறதுக்கு நான் இப்போ இது பண்றேன் தேடி நிற்கிறேன் ஆன்லைன் சைட்ல நான் கூட போட்டேன் நானு அதுல வந்து மேல் ஃபீமேல் ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று ஃபேமிலின்னா பேச்சுலர்னு போட்டிருக்காங்க இல்லைனா எனி ஒன்று போட்டிருக்காங்க எனி ஒன் சரி எனி ஒன்று போட்டிருக்காங்களே இவங்களை போயிட்டு நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது ஃபோன் பண்ணி கேட்பேன். மேடம் வீடு நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் நான் ஒரு திருநங்கை இது இருக்கும்னு தான் நீங்கள் மேலே மேல் கொண்டு பேசுங்க அப்படின்னு முதல்லே நான் சொல்லிடுவேன். ஆ திருநங்கையா அப்படி ஓ எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருநங்கைகளுக்குலாம் வீடு விடுறது ஆனால் என் மேல் மாடிலையும் கீழேயும் வந்து ஃபேமிலி இருக்கிறாங்க நான் அவங்கள ஒரு வார்த்தை கேட்டுட்டு உங்களுக்கு நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க கிட்ட கேட்டு போய் கேட்பாங்க போல அவங்க சொல்லுவாங்க ஐயோ அவங்க வந்து ஆம்பளைங்கெல்லாம் நிறைய பேர் கூட்டின்னு வருவாங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க கொள்ளுவாங்க ரொம்ப சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால வீடு கிடைக்கிறதே கிடையாது. நான் வந்து 3 மாசமாக தேடி இருக்கேன் வீடு கிடைக்கவே இல்லை நேரடியாக போய் பார்த்தாலும் வந்து யோசனை விட மாட்டேன் அவங்களை தேடி ஆம்பளைங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் பெண்களோட நிலை என்னன்னு எனக்கு தெரியாது. எங்களோட நிலையை சொல்கிறேன் எங்களுக்கு டபுள் ஸ்டிக்மா இருக்கு. ஒன்று நாங்கள் திருநங்கையாக இருக்கிறதுனால வீடு கிடைக்காது நீங்கள் வந்து சாபம் விட்டுருவீங்க இல்லை ரொம்ப சத்தம் போடுவீங்க இல்லை நீங்கள் உங்களை சகிச்சுக்குன்னு எங்களோட டெனண்ட்லாம் வாழணும் அது ரொம்ப கஷ்டம் நீங்களாம் இங்கே வாழ வேணாம் அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து செக்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றது கண்டிப்பாக வீடு கிடைக்கிறதுல 100% ஸ்ட்ரகிள் தான் இருக்குது. ஈஸியாக யாரும் வீடு தரதில்ல. நீங்கள் பெண்கள் சைட்லேருந்து ஒருத்தர் வந்து வீடு கிடைக்கிறது எவ்வளோ ஈஸின்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கருக்கு வந்து வீடு கொடுக்காத எதனால கொடுக்க மாட்டாங்கன்னா நாங்கள் போய் அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் செக்ஸ் ஒர்க்கர்னு காட்டிக்கிறது இல்லை. ஆனால் யாராவது ஒருத்தர் எங்ககிட்ட உடலுறவு வச்சுக்கிறவங்க அந்த தெருவில் இருந்தால் அவங்க சொல்கிறாங்க இவ செக்ஸ் ஒர்க்கரு பொண்ணு இவளுக்கு வீடு கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் பெண்களுக்கெல்லாம் வீடே கொடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை மட்டும் வாடகைக்கு அப்படி விட்டா 2000, 3000, 5000 அப்படின்னு வாடகைக்கு விடுறாங்க. ஆனால் வீடு கொடுக்கறதுல அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இவ தேவடியா இவளுக்கு வீடு கொடுக்காத இவ அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு பேசுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமுதாயமே அப்படி இப்படி எங்களை வரட்டுனா எங்க மக்கள் எங்க போவாங்க? நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கே தெரியல. வீடே கொடுக்க மாட்டாங்க. ரோட்ல படுத்திருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்திருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்காங்க. வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு இருக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட்லயோ ரோட்லயோ அங்க இருந்து செக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. சாப்பிடுறது கூட வழி இல்லாம இருக்காங்க. ஒவ்வொரு நாளைக்கு தொழில் போறவங்க ஒவ்வொரு நாளைக்கு தொழில் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி டயத்துல வீடு இல்லாம பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்கன்னா வாடகை வீட்டுல இருந்தோம்னா அந்த மக்களை நாங்க தூங்கி போட கூட அழுக முடியாத நிலைமையில நாங்க செக்ஸ் ஒர்க்கர் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மார்ஜினலைசேஷன் அண்ட் தே பிகம் சோ டு வாட் கேன் ஐ சே இன்விசிபிள் சிட்டிசன்ஸ். They just exist, but they don't have an identity or visibility. And therefore, it becomes even more possible to be violent. Because your violence is on something invisible that's not going to be seen by you. So you see how these things, my attempt is to show you how individual things tie up into a pattern at the level of policy and state. Sex work, tappu, abindrathu, unga manasula vandu azhichidunga.
நீங்க உங்களுக்கு உங்ககிட்ட யாராவது செக்ஸ் ஒர்க் தப்புன்னு சொன்னாலும் அதுக்கு நீங்க டிபேட் பண்ணி இது செக்ஸ் ஒர்க்குன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரியான இன்டர்வென்ஷனை நீங்க பண்ணுங்க. அதாவது நாங்கள் ஏதாவது போராட்டங்கள் மீட்டிங்ஸ் எல்லாம் நடத்தினோம்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடு இருந்தா கூட சொந்தமா அதெல்லாம் நீங்க வாடகை கொடுங்க. இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்க எங்க தோழி வந்து சொல்லுவாங்க. என்ன பொறுத்த அளவுக்கு கவர்மெண்ட் என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்னா, முதல் எங்களோட வேலைய ஒரு வேலையா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சதுனாலே எங்களுக்கு போதும். நாங்களும் ஒரு மனுஷன்ற ஒரு இது எங்களுக்கு கிடைச்சாலே போதும். இந்த வேலை பார்க்கறதுனால நீ சீப்பானவன் தாழ்த்தப்பட்டவன்னு பார்க்காம எங்களையும் ஒரு மனுஷிய பார்த்து எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் எதுவோ அதை கொடுத்தாங்கனால எங்களுக்கு போதுமான இதாக இருக்கும். எங்களுக்கு அந்த பென்ஷன் திட்டத்திலலாம் எங்களை இன்க்ளூட் பண்ணணும். அதெல்லாம் நாங்கள் கோரிக்கையாக தான் வச்சுருக்கோம். என்ன கவர்மெண்ட் வீடு கொடுத்தா கூட எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு காட்டில் தான் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி அங்கே எந்த கிளைண்ட்டுமே வரமாட்டாங்க. அங்கே எங்களுக்கு வாழ்க்கை அந்த பக்கம் ஏதோ ஒரு காட்டில் கொடுக்குறாங்க. நான் டிரான்ஸாக கூட நான் சொல்கிறேன், எங்களுக்கும் எங்கேயோ ஒரு மூலையில் எடுத்து போய் வீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கேயும் எந்த கிளைண்ட்டும் வரதில்லை. அதாவது ஏதாவது சாதாரண பிரச்சனையை தானே நடக்க போகுது. நாங்கள் எப்பவுமே நெத்தில் எழுதிய வச்சுருக்கோம் நாங்கள் செக்ஸ் ஒர்க்குன்னு. அதாவது தம்பி எல்லாருமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நாங்கள் செக்ஸ் ஒர்க் பண்றது வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி தான் பண்ணுவோம். வீட்டு பக்கத்துலயே நாங்கள் நிற்க மாட்டோம் செக்ஸ் ஒர்க்குக்கு. ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கெல்லாம் எங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கர்னு தெரியாது. நாங்கள் நிற்கிற ஏரியா வேறையா இருக்கும், நாங்கள் தொழில் பண்ற இடம் வேறையா இருக்கும். அந்த லிமிட்ல இருக்க போலீஸ்காரங்களுக்கு தான் எங்களை செக்ஸ் ஒர்க்குன்னு தெரியும். பெரும்பாலும் யாரும் வீட்டுக்கு கிட்டேயே பண்ணுறது இல்லை. ஏன்னா நாங்கள் வாழணும், அங்கே நாங்கள் அப்போ நெய்பர்ஸ் எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரோடையும் நாங்கள் இணக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே நாங்கள் பண்ணுறது இல்லை. ஒருவேளை என் புருஷன் அந்த வழியாக வந்தாலும் கூட நீ என்னத்துக்கு இங்கே நிற்கன்னு கேட்க மாட்டாரு. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண நீ ஏமா அந்த இடத்துக்கு போனேன்னு எங்களை தான் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட். நீனாத்துக்கு அந்த நேரத்துக்கு அந்த அங்கே இருந்த அவங்க தான் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஏதாவது ஒரு நல்ல உள்ளங்கள் உயரதிகாரிகள் இருந்தாக்கா உண்மையிலே எங்களுக்கு நியாயமா சில இடத்துல கிடைச்சிருக்கு. நாங்க இல்லைன்னு சொல்ல வரல. நாங்கள் செக் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கேங் ரேப் எல்லாம் நடக்கும்போது இல்ல கேங்கா எங்களை ப்ரூட்டலி பீட் பண்ணும்போது அங்கே சில நியாயங்கள் கிடைச்சிருக்கு. போலீஸே எங்களை வந்து சேர்ந்து அடிக்கும் போது நாங்கள் போலீஸ் மேலேயே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம். இவர் வந்து நாங்கள் நைட்டில் நிற்கும் போது என்னை அடிச்சிட்டாரு, அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸ்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி நடந்தும் இருக்கு. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த போலீஸ் ஆஃபீஸர். ஆனால் பெரும்பாலும் போலீஸ் ஆஃபீஸர்கள் வந்து செக்ஸ் ஒர்க் நம்ம மேலே தான் அந்த பழியை திருப்பி போட பார்க்குறாங்க. எங்கள் மேலே தான், நீங்கள் தான், உங்களால் தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க. நீங்கள் அங்கே இடத்துல நிற்கலைன்னா அவங்க வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வரலைன்னா இந்த மாதிரி சம்பவமே நடக்காது. நின்னது நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே தான் பழி போடுவாங்க. நானே பதில் சொல்லக்கூடாது, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நடந்ததையும் நான் சொல்லிடுறேன். என்னை வந்து நாலு பேர் வந்து ஈஸியாக தூக்கிடுவாங்க. என்னால் வந்து ஓங்கி கூட அடிக்க முடியாது. நாலு பேர் கை, ரெண்டு பேர் காலை, ரெண்டு பேர் பொச்சி இப்படி ஆட்டி முள்ளு பதர்லாம் தூக்கி போட்டுருக்காங்க. எதுக்காக அதை பண்ணுறாங்களே தெரியாது அவங்களுக்கு, அதில் கூட ஒரு சந்தோஷம் போல. ஸோ அந்த மாதிரியான வன்முறைகள்லாம் நடக்கும். பொதுவாக செக்ஸில் எந்த மாதிரியான வன்முறைகள் நடக்கும் அப்படின்றது, இந்த மாதிரி பிடிஎஸ்எம்லாம் போனீங்கன்னா சூடு வைக்கிறதெல்லாம் கூட அவங்களுக்கு சந்தோஷம் தரும். சிகரெட்டை பிடிச்சிட்டு எங்கள் கையில் வச்சு அழுத்துறது, அதில் நாங்கள் கத்துறது, அந்த வழியெல்லாம் கூட அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வன்முறைகள்லாம் நடக்கும். நாங்கள் எங்கள் தோழிகள் தான் நிறைய வன்முறைகளை அனுபவிச்சிருக்கோம். என்னை வந்து ஒரு 10 பேர் சென்றுக்கிட்டு போய் ஒரு வாரம் வச்சிருந்து என் தலைக்கு மேலே என்னை படுக்க வச்சு என் தலை மேல இவ்வளோ பெரிய கத்தி சொல்லி வச்சுருந்தாங்க, நீ ஒழுங்கா கோஆப்ரேட் பண்ணலன்னா இந்த கத்தி எடுத்து உங்க அழுத்து இப்படியே அறுத்து போட்டுருவேன், இல்லை உன் மார்பை அறுத்து விட்டுருவேன், இல்லை கீழே அறுத்து விட்டுருவேன், இல்லை மூஞ்சில பிளேட போட்டுருவேன்லாம் மாட்டினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னைய பார்த்தா அவங்க ஓடுவாங்க. ஏன்னா அவங்க ஓட விட்டுட்டேன் நான், நீ என்ன என்னென்ன அடிக்க போறிய, மூஞ்சி அறுக்க போறியா, நீ என்னை 10 அடி அடிச்சா நான் 1 அடி அடிக்க மாட்டேன். ஏன்னா முன்னாடியெல்லாம் பயப்படுவேன், அவங்கள கண்டா நான் கக்கூசில போய் ஒழிஞ்சுக்கிருப்பேன்.
இப்ப என்னை பார்த்து அவங்கதான் ஓடி ஒளிறாங்க. ஏன்னா முன்னாடி எங்க எனக்கு எனக்கு நடந்த அனுபவத்தை தான் நான் சொல்றேன். ஏன்னா என்னெல்லாம் 10 பேர் சரி தூக்கிட்டு போயிருக்காங்க, ரேப் பண்ணியிருக்காங்க. போலீஸ்காரங்களும் சரி நீ வாருன்னு சொல்லி என்னெல்லாம் பைக்ல கூட்டிட்டு போயிருக்காங்க, இருந்திருக்கோம். அதனால வந்து எங்களுக்கு எனக்கு நடந்தது தான் நான் சொன்னேன். நாங்க ஏதாவது தப்பா ஏதாவது நாங்க பேசினோம்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க. ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் உங்களுக்காக மட்டும். சேவிங்ஸ் நாங்க எப்படி வச்சுக்கோனா, சப்போஸ் எங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இல்ல, எந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா எங்களுக்கு நம்பிக்கையா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இப்ப நாங்க கொடுத்து வைப்போம். கொடுத்து வைப்போம், நாங்க நம்புற ஆளுக்கிட்ட நாங்க கொடுத்து வைப்போம். இல்லாட்டா அவங்க கிட்ட அக்கௌண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதுல நாங்க கொடுத்துருப்போம். பட் இப்போ வந்து எங்களுக்கு எல்லாமே இருக்கு, இருக்குறதுனால நாங்க பேங்க்லயும் போட்டு வச்சிருக்கிறோம், போஸ்ட் ஆபீஸ்லயும் போட்டு வரோம். ஸோ அந்த வகையில நாங்க இப்ப எங்களோட சேவிங்ஸ் நாங்களே சேவ் பண்ணிக்கோம். எங்களுக்கும் கேஸ் அதே விலைதான், எங்களுக்கும் வத்திப்பட்டி அதே விலைதான், எங்களுக்கும் வீட்டு வாடகை உங்களை விட ஜாஸ்தி. ஏன்னா நாங்க செக்ஸ் ஒர்க்கரோ இல்ல டிரான்ஸ் இருக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தா எக்ஸ்ட்ரா வாடகை தான் கொடுப்பாங்க. ஸோ சேவ் பண்றதுக்கெல்லாம் அதிகம் எல்லாம் காசு கிடைக்காது. ஏன்னா இது வந்து ஒரு நாள் கிளைண்ட் வருவாங்க, ஒரு நாள் கிளைண்ட் இருக்காங்க. டெய்லியும் 10 பேர் வருவாங்கன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை நாங்க நிக்கிற இடத்துல ஒரு மீட்டிங்கோ இல்ல ஒரு கட்சி இதுவோ நடந்தது அப்படின்னு சொன்னாக்கா அன்னைக்கு ஃபுல்லா தொழில் டவுன் தான். ஸோ அதனால சேவிங்ஸ்ன்றது பெரும் பெரிய அளவு நாங்க வாழ்வாதாரம் வாழறோம் கொள்றோம். சில பேருக்கு வேணா அது அது மூலமா ஏதாவது பயன்படுத்தி சேவ் பண்றாங்க. ஸோ நகை நட்டு வாங்கி வச்சுப்போம், இல்லைன்னா வந்து பேங்க் அக்கௌண்ட். இப்ப வலுக்கட்டாயமா வந்து மோடி 15 லட்சம் போடுறாரு, அதனால நீங்க வலுக்கட்டாயமா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் ஓபன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுல நாங்களே போட்டுக்கிறோம், 15 லட்சம் வராது. சரி, இதோட முடிச்சுக்கலாம். வந்த என்னோட தோழிகள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நானும் போனேன் ஓட்டம். அந்த கூட்டமைப்புல என்னென்ன நாங்க கொள்கைகள் வச்சிருக்கோம்னா, முதல்ல எங்களோட நோக்கம் வந்து செக்ஸ் ஒர்க்கர் ஒரு ஒர்க்குன்னு தான், ஒரு வேலைன்னு தான் பார்க்குறோம். செக்ஸ் ஒர்க்கர் குற்றம் இல்லை, செக்ஸ் ஒர்க்கர் தொழிலாளர்களின் சுய நிர்பந்த ஒற்றுமைக்காக ஒன்று கூடுவோன்னு நாங்கள் வந்து மூன்று கொள்கையில் நாங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி என்என்எஸ்டபிள்யூலையும் செக்ஸ் ஒர்க்கர்கோசரம் வயலண்ட் போலீஸ் பிரச்சனை, ரவுடி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செக்ஸ் ஒர்க்கர்கோசரம் குரல் கொடுக்க அதையும் தாண்டி. திஸ் ப்ரோக்ராம் வுட் நாட் ஹவ் பீன் பாசிபிள் வித்வுட் சிஆப். அஸ்போஸ் அஸ் ஆர்கனைசர்ஸ் தெர் இஸ் நோ தேங்க்ஸ், பட் வி வாண்ட் டு இன்வைட் யூ ஃபார் கண்டினியூட் என்கேஜ்மெண்ட் வித் சிஆப். சிஆப்போடு தொடர்ந்து நீங்கள் வேலை பண்ணணும், எஸ்பெஷலி ரிசர்ச் ஆய்வில் யாருக்காவது விருப்பம் இருந்தால் செக்ஸ் ஒர்க் ரிலேட்டட் டாபிக்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் எவ்ரி திங் வி ஆர் வெரி ஓப்பன் டு. ப்ளீஸ் ப்ளீஸ் கான் கெட் இன் டச் வித் சிஆப். சிஆப் டீடைல்ஸ் வி வில் ஷேர். ஹவ் ஆர் வி கோயிங் டு பிரின்சிபல்? இதே மாதிரி இன்னும் மற்ற காலேஜஸ்க்கும் அக்கௌண்ட் போகணும். ஹூ எவர் ஹஸ் கான்டாக்ட்ஸ் ப்ளீஸ் கெட் இன் டச். திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். திஸ் இஸ் நாட் த எண்ட். இட்ஸ் நாட் த பிகினிங் ஆஃப் த எண்ட். இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் த பிகினிங். Thank you all. So, thanks. Once again, a special thanks to everyone who took the courage to come and share their stories. அவங்களோட அனுபவம் வந்து எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே வந்து கேட்டு நம்ம பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.